Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இனிக்கு நம்ம பார்க்கப் போகிற டாபிக் Saturated fat versus unsaturated fat versus trans fat. இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதுக்கான பயன்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு கெடுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம பாடியில் நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய மெட்டபாலிசம்க்கு ஃபேட் தான் ரொம்பவே தேவைப்படுது. இதில் ஒரு சில மெயின் ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. நம்ம கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனை கம்பேர் பண்ணும்போது ஃபேட் தான் அதிக அளவில் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேட் சால்வபிள் விட்டமின்ஸ் ADEK இதை நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃபேட் இல்லை நம்ம பாடியிலனா இது எந்த யூசேஜும் கொடுக்காது, அதோட ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடும். சர்வ்ஸ் ஆஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்ட்ரசெல்லுலார் மெசஞ்சர். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை. ஆக்ட்ஸ் ஆஸ் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் மெம்பரேன்ஸ். நிறைய பயாலஜிக்கல் மெம்பரேன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் ஸ்பிங்கோமைலன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட நர்வஸ் டிஷ்யூ மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பிங்கோமைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். அது என்ன பண்ணோம்னா நம்மளோட நர்வஸ் டிஷ்யூவை டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கார்பன் செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஷார்ட் செயின், மீடியம் செயின், லாங் செயின். ஆனால் வைட்லி அக்செப்டட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டபுள் பாண்ட். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஜீரோ டபுள் பாண்ட், அதாவது டபுள் பாண்டே இருக்காது, வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, இந்த இடத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டர், கோகோனட் ஆயில், இது எல்லாமே சேச்சுரேட்டடில் வரும். சேச்சுரேட்டட் வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது, நம்ம நிறைய சேச்சுரேட்டட் எடுத்துக்கக்கூடாது இப்படி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஏன் அதை எடுத்துக்கக்கூடாதுன்னா நமக்கு ஈஸியாக பிரேக் டவுன் ஆகக்கூடியது சேச்சுரேட்டட் தான். அப்போ நமக்கு ஈஸியாக பிரேக் டவுன் ஆகும்போது ஈஸியாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே மிக்ஸ் ஆகும். நீங்கள் நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அப்போ என்னாகும், நிறைய ஃபேட் ஸ்டோரேஜ் உங்கள் பாடியில் இருக்கும். அப்படின்னா ஒபீசிட்டி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒபீசிட்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சிவிடி கண்டிஷன்ஸ், டயபெட்டீஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து வரும். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதை வந்து இன்னும் ஃபர்தராக ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் வகை மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில், ஃபிஷ் ஆயில், இதெல்லாம் நம்ம மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் சொல்லலாம். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு பாலி அப்படின்னாலே நிறைய, ஓகே மெனி, அப்போது இங்கே மோர் தென் ஒன் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட்க்கு நம்ம ஃபிஷ் ஆயில், ஷெல் ஃபிஷ், ஆல்கே, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த பாலி அன்சாச்சுரேட்டடும் ஃபர்தராக டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த சேச்சுரேட்டடோட விட அன்சாச்சுரேட்டட் தான் நம்ம நிறைய எடுத்துக்க சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா நம்ம சேச்சுரேட்டடை விட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுன் ஆக டிலே ஆகும். அப்போ என்னாகும், நம்ம நிறைய சாப்பிட்டனாலும் அது டிலேடாக தான் பிரேக் டவுன் ஆகுறதுனால நம்ம கிராஜுவலாக தான் நம்மளோட பிளட்டில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் போய் மிக்ஸ் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸோட யூசேஜ் வந்து நிறைய இருக்குது. நம்ம பாடியில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு, நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 வந்து முக்கியமாக ஒரு அங்கம் வகிக்குது. ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ் சொல்லலாம், மேக்ரல், டியூனா, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், இது எல்லாமே ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச் ஃபுட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சோயாபீன், வால்நட்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோட ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு வகை பார்க்க போகிறோம், அதுதான் டிரான்ஸ்ஃபேட். இது 100% அன்ஹெல்தி ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகே ஏனா சச்சுரேட்டட விட ட்ரான்ஸ் ஃபேட் எடுத்துக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதாவது ஹார்ட் டிசீசஸ் கண்டிப்பா வரும் நீங்க ஓவர் ப்ரோலாங்ட் டைம் நீங்க ட்ரான்ஸ் ஃபேட் எடுத்துட்டே இருக்கீங்கனா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும் எதனால ஏன் அதுக்கு ட்ரான்ஸ் ஃபேட்னு பேர்னா நம்ம சச்சுரேட்டடோ அன்சச்சுரேட்டடோ ஒரு ஹைட்ரஜனைஸ்ட் ஃபார்ம் போகுது பார்ஷியலி ஹைட்ரஜனைஸ்ட் ஆயில் இல்லை ஃபுல்லி ஹைட்ரஜனைஸ்ட் ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது இங்கே நம்ம பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கும் ட்ரான்ஸ் அப்படின்னு இங்கே ட்ரான்ஸ் டபுள் பாண்ட் அப்படின்ற இடத்துல எதனால் இது நடக்குது அப்படின்னா நம்ம நிறைய ஃபேட்டை வந்து ஹீட் பண்ணுறோம் ஆயில் நிறைய ஹீட் பண்ணுறோம் ஹைட்ரஜனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது உருமாற்றம் அடையுது நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் சிஸ் ட்ரான்ஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இதில் சிஸ் ஃபார்மில் இருக்கிறது தான் அன்சாச்சுரேட்டட் சாச்சுரேட்டடில் இதே நீங்கள் ட்ரான்ஸ் ஃபேட்டாக மாறுது எய்தர் சாச்சுரேட்டடோ இல்லை அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸோ இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபுட்னாலும் அது நீங்கள் ட்ரான்ஸ் ஃபேட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது வெறும் அன்ஹெல்தி ப்ராடக்டாக தான் அமையும் இந்த ட்ரான்ஸ் ஃபேட் எந்த அளவுக்கு எழுதி இருந்தால் இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்ஏல கொண்டு வந்திருப்பாங்க இது ரிலேட்டடாக நாங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை வியூ பண்ணியிருக்கோம் இந்த ரிவ்யூ ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியன் ரெகுலேட்டரி அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ கரண்ட்லி 3% என்ன யூஸ் பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெர்மிட்டட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷனல் லேபிளிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ட்ரான்ஸ்ஃபேட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு 1% இல்லை கிராம்ஸில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இதில் 3% தான் பெர்மிட்டட் இந்தியாவில் இந்த ட்ரான்ஸ்ஃபேட் வந்து எந்த அளவு கெடுதின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இதை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க இதை 2% கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இப்போ குளோபல் மொமெண்டம் ஓவரால் வேர்ல்டு அதில் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு கோல் வச்சுருக்காங்க 2021 அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ் ட்ரான்ஸ்ஃபேட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது இல்லையா அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க 2% கீழே தான் நீங்கள் என்ன பண்ணும் உங்களோட ஃபுட் ப்ராடக்டில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபேட்டாக வச்சுருக்கணும் மற்ற எல்லாமே குட் ஃபேட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க ஏன் இதோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ இந்தியாவாக இவங்க உருவாக்கணும் அப்போ தான் நிறைய சிபிடி கண்டிஷன்ஸ் குறையும் நிறைய டெத்ஸ் வந்து நடக்காது அதுக்காக தான் இவங்க இந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் கிராம்ஸ் பர் டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 13 to 14 ml இதில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது எந்த ஒரு ஆயிலையுமே நீங்கள் என்ன சொல்லிட முடியாது இது வந்து வெறும் சாச்சுரேட்டட் தான் இதில் மோனோ சாச்சுரேட்டட் மட்டும் இருக்குது இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம எதையுமே பிரித்து சொல்லிடவே முடியாது ஏன்னா எல்லா ஆயில்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது அப்போ நீங்கள் என்ன வந்து எந்த ஆயில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா சாச்சுரேட்டட் ஆயில் வந்து எதில் கம்மியாக இருக்கோ சாச்சுரேட்டட் பர்சன்டேஜ் எதில் கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் பியூஃபா அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் இதை வந்து மிஸ்கன்செப்ஷனாக கொண்டு போயிருக்காங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் வந்து சாஃப்ளவர் ஆயில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்தியாக வந்து நம்மளோட டயட் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது நீங்கள் எல்லா ஆயிலையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றத்துக்கான ஸ்மோக்கிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொன்றத்தோட காம்போசிஷன் ஆஃப் சாச்சுரேட்டட் மோனோ அன்சாச்சுரேட்டட் பாலி அன்சாச்சுரேட்டடோட காம்போசிஷன் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது உங்களுக்கு நல்லது வருதோ இல்லையோ கண்டிப்பாக அது தப்பாக அதாவது கெட்டதாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் காலையில் இப்போ சாஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஆலிவ் ஆயில் டின்னருக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து பீனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் குக்கிங் இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை 1 month வந்து நீங்கள் அவ்வளோ அளவுக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா 1 month நீங்கள் என்ன பண்ணலாம் சன்ஃப்ளவர் ஆயில் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆலிவ் ஆயில் நெக்ஸ்ட் மந்த் சீசம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரொட்டேஷனில் ரொட்டேஷன் ஆஃப் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்
அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட். நீங்கள் வந்து ஆயில் யூசேஜ் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டும் உங்களுக்கு கிடைக்கணும், மோனோ அன்சாச்சுரேட்டட் பாலி அன்சாச்சுரேட்டட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது நல்ல ஹெல்த்தியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் அப்படிங்கிறது ஹை சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆயில்ஸில். ஆனால் நமக்கு ஒரு க்வெஸ்சன் உங்களோட மனசில் வந்து வரும், கோகனட் ஆயில் வந்து நிறைய சாச்சுரேட்டட் இருக்குது, சாச்சுரேட்டட் வந்து எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோகனட் அண்ட் கோகனட் பேஸ்டு ஃபுட்டை எடுத்துக்கிற நிறைய பாப்புலேஷன் குரூப்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா கேரளா, ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா ஃபிலிப்பைன்ஸ் நாடு, இந்த மாதிரி இடத்துலலாம் கோகனட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்கும். மூணு வேலையும் அவங்கக்கிட்ட கோகனட்டில் செஞ்ச ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் அவங்களோட மெயின் கோர்ஸாக தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் சிவிடி கண்டிஷன்ஸே வராதா? அப்போ இவங்களாம் அப்படி நம்ம அதெல்லாம் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவிடி கண்டிஷன்ஸ் வந்துருக்கணும், பாப்புலேஷனே கம்மியாக இருக்கணும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கவங்களும் நல்லா தான் இருக்காங்க, கேரளாவில் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கிறவங்களும் நல்லா தான் இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் லீடிங் அ குட் லைஃப். அப்போ இந்த கோகனட் ஆயிலுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, அதோட உண்மை தன்மை என்ன, ஏன் கோகனட் ஆயில் சாச்சுரேட்டடாக இருந்தாலும் அதை ஏன் எல்லாரும் எடுத்துக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வரல, இந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. Thanks for listening.